ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு யூனிக் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோசு நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை உள்ளே சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை அதையும் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. கூடவே காரத்திற்கேற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாங்க. விருப்பப்பட்டா மல்லி இலைகள், கருவேப்பிலை இதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ தண்ணி தெளித்து தெளித்து இது வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஒரு வடை பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நார்மலாக வந்து வெங்காய போண்டாலாம் நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு வந்து இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏன்னா இது வந்து வெங்காயத்திலே நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு வரும், அதனால் வந்து ரொம்ப தண்ணியாக போயிடாமல் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு இது ஒரு ஊற வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு மூணு முட்டையை நல்லா அவிச்சிட்டு நீல நீளமாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ வந்து முட்டை அந்த ஒரு பீஸ் எடுத்து நம்ம வந்து இந்த வெங்காயத்துக்குள்ளே வச்சு நல்லா வந்து அதை நல்லா ஒரு ஸ்டஃப் பண்ண மாதிரி அந்த முட்டையை ரெடி பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு அது மேலாப்பில் அந்த முட்டை பீஸை ஒன்று வச்சு அதுக்கு மேலாப்பில் திரும்பவும் வெங்காயத்தை நல்லா மூடிட்டு நம்ம வந்து நல்லா கேப் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இதுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா மிதமாக நம்ம காய வச்சு வச்சுக்கலாங்க. அப்போ தான் இது வந்து ஒவ்வொன்றா டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுக்க முடியுங்க. இந்த மாதிரி நல்ல முட்டையெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா அதை மூடி இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அதே டைமில் எண்ணெயும் வந்து ரெடியாக காஞ்சிருக்கணுங்க. அப்போ தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போடுறதுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா அது வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பிளேட்டில் வைக்க முடியாதுங்க. அதனால் இந்த மாதிரி கடகடன்னு முட்டையை உள்ளே வச்சு அப்படியே மூடி மூடி எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா உள்ளே போட்டுக்கலாங்க. ஒரு பக்கம் நல்லா திருப்பி விட்டுட்டு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி நம்ம விட்டுக்கலாங்க. ரெண்டு பக்கமும் நல்லா மாவெல்லாம் இல்லாமல் நல்லா வெந்து வரட்டுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உள்ளே வந்து அந்த முட்டை ஸ்டஃபிங் இருக்கிறனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த வெங்காயத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப பக்காவான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். முட்டை மட்டும் வெந்திருந்ததுன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி செவக்க விட்டு எடுக்கலாம். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உள்ளே மாவு இல்லாமல் இருக்கும். இது வந்து நல்ல மொறுமொறுவாக அந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவந்து வந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. என்ன நம்ம வந்து கொஞ்சம் அந்த மாதிரி எல்லோவாக இருக்கும்போதே எடுத்தோன்னா உள்ளே வந்து மாவாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்ல மொறுமொறுவானதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க. அப்போ தான் வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ மீதமுள்ள எல்லாத்தையும் இதே போல் நம்ம வந்து செவக்க விட்டு மீதமுள்ள மாவையும் உள்ளே சேர்த்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்குங்க. இதுக்கு வந்து ஒரு சாஸ் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை வெறுமனை கூட சாப்பிட்டுக்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வந்து நம்ம நார்மலாக வெங்காய பூண்டாக்கு பதிலாக இந்த மாதிரி உள்ள ஒரு முட்டை ஸ்டஃபிங் வச்சு செய்யும்போது குழந்தைங்களாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாமே சூப்பராக தயாராகிடுச்சு. வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், ரொம்ப அருமையான சூப்பரான ஸ்நாக்ஸ் குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு கத்தி வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் இந்த மாதிரி மொறுமொறுவான ஸ்நாக்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். சுட சுட டீ கூட வச்சு அருமையாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. நன்றிங்க.